தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் ஜெயம் ரவியோட மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போ 31st அக்டோபர்ல. ஸோ அதோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ் ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல போட்டிங்கன்னா எங்களோட ரியாக்ஷன் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோ கொஞ்சம் கூட உறுத்தலையா நீ எல்லாம் போயிடும். நீ எந்த டாக்டர் கூட்டிட்டு வந்தா என் உடம்பு டெம்பரரியா தான் சரியாகும். இவ என்னைக்கு வீட்டு விட்டு போறானோ அன்னைக்கு தான் பெர்மனண்டா சரியாகும். எப்பெல்லாம் உனக்கு சிரிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த போட்டோ நல்லா பாத்துக்கோ. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்னால சிரிக்கவே முடியாது. அமுதா அமுதா கை புடிச்சா என்ன புதுசா செதுக்க ஆரம்பிச்சா சரியா என்ன புரிஞ்சதானே காதலிச்சா என்ன பாத்து ரொம்ப நாள் ஆச்சு வந்துட்ட ஒரு நாலஞ்சு நாள் தங்கிட்டு மாசம் ஜாலியா உங்க எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். எனக்கு நீ யாருமே இல்லையா? நான் இருக்கேன் அர்ச்சனா. என்னடா ப்ராப்ளம் பண்ண உனக்கு? சந்தோஷமா அந்த குடும்பத்தை அப்படியே எல்லாத்தையும் ஒரு மணி நேரத்துல டேமேஜ் பண்ணிட்டியே. மென்டல் டார்ச்சர், நெகட்டிவ் எனர்ஜி. ஊர்ல நாலஞ்சு தம்பி வச்சிருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரே ஒரு தம்பிய வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ முடியல அக்கா. Nice. Oh, okay. So, as expected, ஒரு ஃபேமிலி காமெடி. அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு விஷயமும் இருக்க போல. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப மேலோட்டமாக காமிச்சிருக்காங்க. மூவி பார்க்குறப்ப தான் நமக்கு அது என்ன இன்டென்ஸில் காமிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். அண்ட் ட்ரெய்லர் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ வந்து ஜெயம் ரவி வந்து ஃபேமிலியோட அவங்க அப்பா அம்மா கூட இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாக் படிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து ப்ராப்பராக டிகிரி முடிக்காமல் இது பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ஆப்வியஸ்லி எந்த அப்பா வந்தாலும் யார் கடுப்பு தான் ஆவாங்க. ஸோ அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகிறாரு. ஸோ மைட் பி அவரோட அக்கா இருக்காங்க. ஸோ அவங்க அக்கா வீட்டுக்கு நீ வேணால் போயிரு, இல்லை அவங்க அக்கா வந்து இங்கே வேணால் வந்து இரு, மேபி கொஞ்சம் மாறுவான் திருந்துவான் அப்படின்றதுக்காக மேபி வர சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போய் அந்த ஃபேமிலிக்குள்ளார என்னென்ன கலாட்டம் நடக்குது, இவர்னால என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அவங்க அக்கா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் உலகத்தில் ரெண்டு மூணு தம்பி வச்சுருக்கவங்கலாம் சந்தோஷமாக இருக்காங்க, நான் படுற கஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்ல வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடக்குது அண்ட் அந்த பிரச்சனையிலேருந்து இவர் என்ன ஒரு என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்குறப்ப அப்படிதான் தெரியுது இல்ல? எஸ் ஆமா, அதான் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்றாங்க, ஃபைனலா இந்த ஃபேமிலி எப்படி ஹாப்பியா மாறுது அப்படிங்கறதான் இந்த ஓவரால் கதை. அண்ட் பாக்குறப்ப ஜெயம் ரவியோட ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாமே. அது அவருக்குன ஒரு இது இருக்கு, ஆக்டிங் ஒரு பாவனை இருக்கு. சோ அத தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடிஞ்சது இதுல. அண்ட் பிரியா மோகனுக்கு வந்து பிரியங்கா மோகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ரோல் இருக்கு அப்படின்றது இல்ல. அவங்க ஃபுல் ஃப்ளெஜா இந்த மூவிக்குள்ள ஃபுல்லா டிராவல் ஆகுறாங்களா அப்படிங்கறது தெரியல. வீட்டுக்காரோட தங்கச்சி அப்படிதான் காட்டுறாங்க நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. சோ அவங்க எந்த அளவுக்கு டிராவல் ஆகுறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரோல் இருக்கு அப்படிங்கறது தெரியல. ஸோ ஏன்னா ஆப்வியஸ்லி இவர் வந்து ஒரே வீட்டில் இருக்கிறனால ஸோ மைட் பி நிறைய ரோல் நிறைய ஸ்பேஸ் இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பூமிகாக்கும் ஜெயம் ரவிக்கும் ஆன அந்த கனெக்ஷன் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த என்ன பார்த்தோன்னா இவங்க பேசுகிறப்போ இவர் அழுகிறாரு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான ஒரு ஜானர். நம்ம 31st அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவி ரிலீஸ் ஆகுது, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான ஜானர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலி
ஸ்டோரி பிடிக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நாங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ. ஸோ அது நல்லா இருந்துச்சுன்னா யார் நடித்தாலும் சரி படம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ ஐ ஹோப் ஸ்டோரியும் பிரதரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டீம் செமையாக இருக்காங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போய் விட்ரும். So let's wait and watch. Yeah. Yes. So இந்த படத்துல பாத்தீங்க அப்படினா நமக்கு நெகட்டிவ் ரோலா ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கற மாதிரி ஒண்ணும் தெரியல. இவரா ஒரு பிரச்சனை வளக்குற மாதிரி தான் நெகட்டிவ்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பாக்குறப்ப வந்து பாத்தீங்க நமக்கு அப்படி தான் தெரியுது. சோ வில்லன் அதனால யாரும் இல்ல. இவர வந்து பாத்தீங்க ஏதோ ஒன்னு பண்ணி அந்த குடும்பத்துக்குள்ள குட்டையை கலப்பி விட்டுறாரு. சோ அதுதான் வந்து பாத்தீங்க ஸ்டோரியா இருக்கும். அது இவர் எப்படி சால்வ் பண்ணி எப்படி மறுபடியும் எல்லாத்தையும் சேர்ந்து அப்படி புரிய வைப்பாங்க அதுதான் கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம நிறைய படம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு சாயலில் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இதில் என்ன பண்ணுறாங்க என்ன விஷயத்தை டெலிவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ். ஸோ இந்த ட்ரூப்பே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போவாக சேர்ந்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம் நாளைக்கு மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த மூவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா ரியாக்ஷன் வீடியோஸும் பார்க்க முடியும். அண்ட் தீபாவளி ரிலீஸில் எந்த மூவி உங்களோட டாப் ப்ரையாரிட்டியாக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது என்னங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அதே லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. எங்கள் நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பை.